அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசி லக் நம்ம அச்சய லக்கணத்துல தான் நம்ம பலன்களை சொல்கிறோம் ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை தீர்வதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நேயர்கள் கேட்டுக்கிட்டது இருக்கா இணங்க இந்த ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ லக்கணம் அச்சை லக்கணமாக செல்லக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிலைகளில் தான் அதிகமாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதுவும் பெண்களுக்கு வந்து வயிறு சம்மந்தமான உபாதைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அது எது கழிச்சுக்கிட்டே வர்றது அல்லது எதாவது நெஞ்சு எரிச்சல் அதிகமாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல இந்த குடும்ப பெண்மணிகள் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக தேவைகளுக்காக கடன்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும் யாருக்கிட்டையாவது இந்த நேரத்தில் நம்ம தேவைக்குன்னு வாங்கிட்டோன்னா அதை எப்படி கட்டுறது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதை வாங்கின கடனை செலுத்துவதற்கான நம்ம நே கொடுத்த நேரத்தை தாண்டி இடிச்சு அப்போ நாணயத்தை காப்பாற்றணும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தடுமாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இதுவரையும் நம்ம மருத்துவ செலவே நான் பண்ணினதில்லை அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த மருத்துவ செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இதுவரையும் நான் பொறுமையாக தான் இருந்தேன் என் குடும்பத்தில் என்ன நிகழ்வுகள் இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை வந்து நான் சரி பண்ணிக்கிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனேன் ஆனால் இப்போ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்போ இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ல விடுபடணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாரை எல்லாம் வழிபடணும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க ஒரு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளே உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனால் அதுவே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலைகளையும் அமைச்சு கொடுக்கும் அப்போ ஏதாவது ஒரு காரணங்களால அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறதுல சில சிரமங்கள் ஏற்படும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் தடங்கல்கள் ஏற்படும் அப்போ அதெல்லாம் எப்படி சமாளித்து மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திருமணம் சார்ந்த நிலைகள் ஆரம்ப காலகட்டங்கள்லேயே நீங்கள் முடிவு எடுத்துடணும் அதாவது மே மாதம் ஏப்ரல் மாதம் மே ஜூன் மாதத்துக்குள்ள நீங்கள் முடிவு எடுத்துடணும் முடிவு எடுத்துட்டா உங்களுக்கு இந்த நேரம் திருமணத்திற்கான காலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா பயன்படுத்திக்கவும் முடியும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு பிறகான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய ஒரு தடைகள் தாமதங்கள் யார் மூலியமாவது பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதனால் நீங்கள் திருமணத்திற்காக காத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுகளை எடுத்துடுங்க உங்கள் ஜாதகத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வாழ்க்கை துணை இந்த நேரம் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன சில விஷயங்களில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இயல்பாக குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பெண்கள் இந்த நேரம் விரதம் இருக்கிறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது விரத முறைகளை நீங்கள் கடை கடைபிடிப்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் தன்னை வருத்திக்கிறதன் மூலியமாக சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே போல் இப்போ பெண்கள் வந்து நிறைய இந்த காலகட்டங்கள் ஆபரணங்கள் ஏதாவது வாங்கலாமா ஒரு சேமிப்பு பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காப்பீடு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சருக்கான ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஹெல்த்து இன்சூரன்ஸோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு காப்பீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த எதுக்காக இந்த இன்சூரன்ஸ்லாம் நம்மளுடைய ஒரு கஷ்ட சூழ்நிலைகளுக்கு நமக்கு கை கொடுத்து உதவக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால அந்த மாதிரி நிகழ்வுகளை பயன்படுத்திக்கணும் இப்போ வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்னா நீங்கள் பர்ஃபெக்டாக வேலை செய்வீங்க சரியாக வேலை செய்வீங்க ஆனால் அதை வந்து அங்கே கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது யாராக பண்ணின ஒரு குற்றத்தை கூட நீங்க பண்ணினதாக நினச்சி அது வந்து உங்களுக்கு மனசை சங்கட்டப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நேரம் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கணும் இந்த நேரம் நமக்கு ஒரு விரக்தியான எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் அப்போது நமக்கு பொருளாதார தேவைகளும் அதிகமாகும் இந்த விரக்தியான எண்ணங்களும் அதிகமாகும் ஒரு இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷம் கிடைச்சதுன்னா மூணு நாள் அதற்காக வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி ஞான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும் நல்ல அமைப்பில் நம்ம வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளை நடத்திக்கணும் அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் கஷ்டங்களை தீர்க்கறதுக்கும் அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கும் இல்லை நான் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பரிகாரம் என்னென்னா இந்த வருஷம் அருமருந்து நாயகி அம்பாளை வழிபாடு செய்யுங்க உங்கள் ஊருக்கு பக்கத்தில் அல்லது உங்களுடைய கொஞ்சம் தொலைவாக இருந்தாலும் பரவாயில்ல அருமருந்து நாயகி என்ற திருநாமத்தோடு எங்கே இறைவி இருக்காங்களோ அம்பாள் இருக்காங்களோ அங்கே நீங்கள் போய் அந்த கிட்ட கேட்டு வரம் வாங்கி உங்களுக்கு நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்க முடியும் சரி அந்த அருமருந்து நாயகிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பச்சை பட்டு எடுத்து சாற்ற வழிபடணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பச்சை பட்டு எடுத்து அவங்களுக்கு சாட்டி நல்ல மறிகொழுந்தால அவங்கள நல்ல அலங்காரம் பண்ணி நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமருந்து நாயகி உங்களுடைய அத்தனை காயங்களுக்கும் மருந்தாக அமைவாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மறுமருந்து நாயகி எங்கே இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நிறைய ஆலயங்கள்ல இருக்காங்க நீங்கள் வந்து தேடி பாருங்க முக்கியமாக திருத்தேவன்குடியில இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரர் ஆலயத்துல இருக்கக்கூடிய அம்பாலனுடைய திருநாமம் அருமருந்து நாயகி அந்த அருமருந்து நாயகியை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வருஷமாக அமையும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி